வணக்கம் பிரின்ஸ். நம்ம வீட்டு வாசலுக்கு சாணி தெளிக்கிறதுக்கு பதிலாக புதுசாக பெயிண்டிங்கில் ஒரு ப்ராடக்ட் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. அது பேர் வந்து சாணிமெண்ட்டு. அது லிட்டர் பார்த்தீங்கன்னா 300 ரூபா இல்லைன்னு 350 ரூபா வைக்கலாம், அதுக்குள்ளே வரும். இதை யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னா, சாணி வந்து மாதத்துக்கு தெளிக்கிறதுக்கு காஸ்ட் ஆகும். இதை நீங்கள் ஒரு தடவை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு உங்களுக்கு அப்படியே இருக்கும். அதைப்படி வழுக்கிறது அப்புறம் உரியது அது மாதிரி பிரச்சனைலாம் வராது. வாங்க அது எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரெண்டு வீட்டோட வாசலில் தான் அடிக்க போனோம். வாங்க எப்படி அடிக்கணும்னு பார்த்தோம். பார்த்தீங்கன்னா வாசலில் தூசி மண்ணெல்லாம் படிஞ்சிருக்குங்க. இது எப்படி சுத்தமாக க்ளீன் பண்ணணும் இப்போ பார்த்தோம்னா, பார்த்தீங்கன்னா சின்ன ப்ரெஷ் வச்சு இந்த லைனால் ஃபுல்லாக அந்த மண்ணெல்லாம் க்ளியர் பண்ணியிருக்கேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீட்டாக எடுத்துருக்கேன், ஏன்னா அது பெயிண்ட் ஒட்டாது. இப்போ நல்லா சீமை வச்சு நல்லா 2 வாட்டி கூட்டினதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சோம்னா, இதே நீங்கள் தண்ணி விட்டு கழுவுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெனிஃபிட் தான். அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் அப்ளை பண்ண ஆரம்பிச்சாங்க. இது பார்த்தீங்கன்னா கடையிலேயே சாணி மேட்டுன்னே விற்கிதுங்க. நம்ம டைரக்ட் கலர் தான், வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வீட்டோட இதை அடித்தாச்சு, இந்த இதை அடித்தாரலாம். லாஸ்ட்டில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அடித்தாச்சு, நல்லா ட்ரை ஆகிட்டேன், 2 கோட்டை அடித்தாச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்ப்போம். நல்லா காஞ்சக்கப்புறம் பாருங்க கலர் வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கணும்.